வணக்கம் நான் தான் சௌமியா என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் கேர் ஹேர் கேர் இதெல்லாம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வெயிட் லாஸே பார்த்து பார்த்து கொஞ்சம் போரிங்காக இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் நம்ம ஹேர் கேர் பற்றி பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் ஹேர் கேர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான மாஸ்க்குக்கு தேவையான பொருட்கள் ஸோ அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அதில் என்னென்ன மினரல்ஸ் இருக்குது நியூட்ரிஷன்ஸ் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது ஸோ அப்படின்றது எல்லாத்தையும் தான் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த மாஸ்க் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஹை பிஸ்கஸ் தான் தேவை செம்பருத்தி பூ ஸோ ஒற்றை இதழில் இருக்குல்ல செம்பருத்தி பூ ஸோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணும் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இல்லாமல் பார்த்துக்கும் ஆனால் அதுக்கப்புறம் செம் பருத்தி ஸோ இதில் இருக்க வழவழப்பு தன்மை உங்களுக்கு வந்து நம்ம நேச்சுரலான கெரட்டின் அதில் இருக்குது ஸோ உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக ஸ்மூத்தாக ஸோ பார்க்க ரொம்ப ஷைனிங்காக இருக்குது அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ நான் மார்னிங் வாக்கிங் முடிச்சுட்டு வரும்பொழுது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நிறையா பூ பூத்து இருந்தது ஸோ அதனால தான் இந்த மாஸ்க் போடலாம் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் நான் எனக்கு தேவையான பூக்களும் இலைகளையும் நான் பறிச்சுக்கிட்டேன் ஸோ கிட்டே இந்த மாதிரி நேச்சுரலாக இல்லைனா நீங்கள் வந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பவுடராக கிடைக்கும் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ தேங்காயில் நிறையா மினரல்ஸ் இருக்குது ஸோ அதில் இருக்கிற ஆசிட் பார்த்திங்கன்னா உங்களோட வேரை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பண்ண உதவும் ஸோ அது இல்லாமல் விட்டமின் சி இருக்குது பி ஒன் பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் ஸோ நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இது வந்து உங்கள் ஹேரை வந்து ரொம்ப ஷைனியாகும் ஸோ கண்டிஷ்னர் யூஸ் பண்ண மாதிரி ஒரு எஃபர்ட் கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா கூட உங்களோட ஹேர் வந்து ரொம்ப கண்டிஷனாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வெந்த வெந்தியம் சோ வெந்தியம் வந்து ஹேர் ஃபால் ஹேர் ஃபாலை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இதை விட முக்கியமாக உங்கள் உடம்பு சூட்டாக அது ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் பண்ணும் ஸோ இதில் இருக்கிற மினரல்ஸ் அதுக்கப்புறம் இது வந்து உங்கள் ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணும் உங்களோட ஹேரை கண்டிஷ்னர் பண்ணும் ரொம்ப ஷைனிங்காக பார்த்துக்கும் ஸோ இந்த இலையில் பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் இருக்குது ஸோ இது வந்து உங்களோட ஹேரை நேச்சுரலாக கேரட்டின் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் ஸோ நம்ம பார்ல பார்லர்லலாம் போய் நம்ம கேரட்டின் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம்ல ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக இந்த இலையை நீங்கள் அரைச்சி உங்கள் தலையில் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஸோ உங்களோட கேர்லி வே வி ஹேர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஷைனிங்காக ஆகும் ஸோ நீங்கள் நேச்சுரலாக அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து அம்மியில் தான் அரைச்சேன் ஸோ மிக்சியில் அரைக்கிறத விட அம்மியில் அரைச்சி தடவுனா ரொம்ப பெனிஃபிட் அதிகம் அப்படின்னு சொன்னாங்க அதை விட முக்கியமான விஷயம் ஸோ நம்ம அம்மியில் அரைக்கும் போது நம்ம கைக்கு ஒர்க் அவுட் கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ நம்ம கையில் இருக்கிற சத தேவையில்லாத கொழுப்புகள்லாம் இது வந்து கரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் நான் அம்மியில் அரைச்சேன் ஸோ இதில் அரைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்களோட டைமை சேவ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க ஸோ நான் எல்லாத்தையும் கரெக்டாக அரைச்சி மழை மழைன்னு அரைச்சி முடிச்சிட்டேன் ஸோ இது வந்து ரொம்ப வழவழப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஹேர் வந்து பிளைனாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆயில் தடவி இருந்தாலும் சரி அதுக்கு மேலே இது தடவும் போது உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் அண்ட் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வைங்க அதை விட முக்கியமாக ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் அரைச்சி முடிச்சுட்டேன் ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லா ஒரு தொவியல் மாதிரி இருந்தது பட் ஆனால் இதை சாப்பிட முடியாது நம்ம தலைக்கு தான் தேய்ச்சிக்கணும் ஸோ நான் அரைச்சி முடிச்சிட்டேன் ஸோ என் பக்கத்தில் வந்து தனியாக இருந்தால் ஸோ அவைக்கிட்ட தடவிக்கோ அப்படின்னு சொன்னேன் அடுத்த நிமிஷம் அவள் அங்கே இல்லவே இல்லை ஸோ நான் தடவி முடிக்கிற வரைக்கும் அவள் வீட்டுக்குள்ளே வரவே இல்லை ஸோ நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா சரி என்ன இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய கோம் வச்சு ஹேரை நல்லா வாரிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஹேர் மாஸ்க்கை தடவை போகிறேன் ஸோ ஹேர் மாஸ்க் வந்து ரொம்ப திக்காக இருந்தது ஸோ அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஸோ அப்போ தான் வந்து அது உங்களோட ரூட்டில் ஸோ தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி விட்டுக்கிட்டேன் ஸோ நீங்களும் நீங்கள் உங்ககிட்ட அம்மி இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மிக்ஸி ஜாரில் யூஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க அப்புறம் தலையிலையும் நிற்காது ஸோ கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க ஸோ தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆலுவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கினாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மாஸ்க்கு ஸோ இது போடுறது மூலமாக என்னென்ன ஆகும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஸோ உங்கள் ஹேர் லாஸ் கட்டுப்படுத்தும் ஸோ உங்களோட ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரீ மெச்சூர்டு ப்ரீமெச்சூட்டு கிரே ஹேர் சொல்லுவாங்கள்ல ஸோ வெள்ள முடி வர்றதை தடுக்கும் ஸோ உங்களோட வால்யூம்னஸ் ஸோ உங்களோட ஹேர் வந்து ரொம்ப வால்யூம்னஸாக இருக்கும் ஃப்ரிஸியாக இருக்காது ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஹேர் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும்னு தெரியும் ஸோ என்னோடது வந்து நான் ஸ்மூத்னிங் பண்ண ஹேர் தான் ஸோ அதையும் தாண்டி எனக்கு புதுசாக வளர்ந்த எல்லா ஹேருமே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு அண்ட் நீங்களும் ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வெந்தயம் தேங்காய் மட்டும் அரைச்சி தரனாலும் உங்கள் ஹேர் சூப்பராக இருக்கும் ஸோ என்னோடய சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ வீட்டில் சேஃபாக